ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய காரைக்குடியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு வயதான மூதாட்டியை அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்து கொடுமைப்படுத்தி அகால மரணம் அடைந்த பிறகு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியிலும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய காரைக்குடி மாநகரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது வைஷ்ணவி அப்படிங்கிற பெண்மணிங்க. இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற பெண்மணி திருமணமாகி தற்போது 2 குழந்தைகளோடு சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பெண்ணினுடைய சொந்த ஊர் காரைக்குடி அப்படிங்கிற இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த அந்த பகுதிக்கு அருகாமையில் தாங்க இவங்களுடைய வீடும் இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2014 காலகட்டத்தில் இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற பெண்மணி 12th படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த அந்த குடும்பத்தினுடைய வீடும் இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நெருங்கிய உறவினர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கரெக்டாக 2015 காலகட்டத்தில் தமிழ் மாதம் கார்த்திகை மாதங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னாவே தெரியும் இல்லையா, கார்த்திகை மார்கழி முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பனி வந்து அதிகமாக பெய்யுங்க. வீட்டினுடைய வெளிச்சையில் எல்லாம் தூங்கவே முடியாதுங்க. அந்த சமயத்தில் தான் இந்த வைஷ்ணவியுடைய வீட்டுக்கு பின் சைடு இருக்கக்கூடிய இவங்களுடைய பெரியம்மா வீடுங்க. பெரியம்மா பெரியப்பா அப்படின்னா எப்படின்னா இவங்களுடைய அப்பாவோடு பிறந்தவங்க கிடையாது, வேறொரு வகையான சொல்லுங்களேன், ஒன்று விட்டு பெரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்லாமே, அந்த பெரியப்பாவுடைய குடும்பம் அந்த மூதாட்டியோடு அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 90 வயதில் ஒரு மூதாட்டியும் அவங்களுடைய மகனும் அப்புறம் மருமக 2 பேரக்குழந்தைங்க. பேரக்குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான், ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக கார்த்திகை மாதம் இருக்கும்போது இந்த 90 வயதான இந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடையில் படுக்க வேண்டிய கட்டாயங்க வயது மூப்பு காரணமாக. அதே நேரத்தில் அந்த குடும்பத்தார் ஏற்கனவே இருந்த அந்த வீட்டை வந்து இடித்து தள்ளிட்டு புதிய வீடாக ஒன்று பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. காரைக்குடி அப்படின்னாவே தெரியும், வீடுகள் வந்து ரொம்ப பெரிய பெரிய வீடுகளாக கட்டுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த வீடுகளை கட்டி புண்ணியர்ச்சனைக்காக உறவினர்களுக்கு எல்லாருமே அந்த குடும்பம் வந்து பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த நேரத்திலையும் இந்த 90 வயதாக இருக்கக்கூடிய மூதாட்டி தன்னுடைய மகன் எப்படியாவது கஷ்டப்பட்டு மிகப்பெரிய வீட்டை கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தார் வந்து இந்த மூதாட்டியை ரொம்ப கொடுமைப்படுத்தி தாங்க இருந்திருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த மூதாட்டியினால இயற்கை உபாதைக்கு கூட எந்திரிக்கவே முடியாதுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மூதாட்டியினுடைய மகன் மருமகள் அப்புறம் பேர குழந்தைகள் எல்லாமே இந்த மூதாட்டியை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. புது வீடு கட்டி இந்த மூதாட்டியை இந்த இயற்கை உபாதையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்தில் அந்த புது வீட்டினுடைய புண்ணியர்ச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த வீட்டினுடைய ஹால் சைடில் இந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டு படுக்க வச்சுருந்துருக்காங்க. அந்த ஹால் சைட்லேயே வந்து இந்த பெண்மணி இயற்கை உபாதை போன காரணத்தினால அவங்களுடைய மகன் உட்பட எல்லாருமே அந்த மூதாட்டியை வந்து திட்ட ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த குடும்பத்தார் எல்லாமே உனக்கு ஒரு சாவு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சேர பேச ஆரம்பிச்சாங்க. நொந்து போன மூதாட்டிக்கு தன்னுடைய வயது மூப்பு காரணமாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட ஆரம்பிச்சாங்க. அன்றைய நாள் அந்த காலசையில் இயற்கை உபாதையை கழிச்ச அந்த மூதாட்டியை தூக்கிட்டு போய் மகன் தான் குளிக்க வச்சு சுத்தம் பண்ணியிருக்காருங்க. அப்படி குளிக்க வச்சு சுத்தம் பண்ணும்போது அந்த மூதாட்டி படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய காரணத்தினால முதுகு சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே படுக்கையில் இருந்தாங்க அப்படின்னா புண்ணு மாதிரி ஆயிரும். அதில் எல்லாம் தண்ணி படிச்சு அப்படின்னா வலிக்கும் இல்லையா. அந்த சமயத்தில் அந்த மூதாட்டி கத்திக்கிட்டே இருக்கிறத பக்கத்து வீட்டு எல்லாத்துக்குமே கேட்குமாங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த மூதாட்டியினுடைய மகன் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் அந்த மூதாட்டியை குளிக்க வைக்கும்போது சத்தம் போட்டாங்க அப்படின்னா வாயிலேயே பட்டு பட்டுன்னு அடிச்சிருக்காருங்க. நிறைய குடும்பங்கள் வந்து இதை பார்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அன்றைய நாளிலிருந்து அந்த குடும்பத்தார் அந்த மூதாட்டிக்கு இன்னொரு கொடுமை இன்னும் பண்ணுறாங்க. என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலகட்டம் தமிழ் மாதம் கார்த்திகை மாதங்க, ரொம்ப பனிப்பொழிவு அதிகமாகவே இருக்குங்க. வீட்டுக்குள்ளே வச்சாதானே இயற்கை உபாதையெல்லாம் பண்ணி வீடு வந்து இப்படி நாசமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டியை கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் வெளியே ஒரு ஓடக்கொட்டாய் மாதிரி போட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியே வந்து படுக்க வச்சுட்டாங்க. உயிர் போகிற வரைக்கும் இதுதான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயினால் அந்த மூதாட்டிக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணி ரொம்ப கௌரவமாக வாழ்ந்த பெண்மணிங்க. தன்னுடைய கணவர் இருந்த வரைக்கும், அவங்களுடைய கணவர் இறந்து பல வருடங்கள் ஆச்சு, தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி தன்னுடைய மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த மூதாட்டியினுடைய மருமகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெய்லியும் சாப்பாடு கொடுக்கறதுனால தான் இயற்கை உபாதை போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஜூஸ் அப்புறம் கொஞ்சம் கஞ்சி இந்த மாதிரி தாங்க கொடுத்து அந்த மூதாட்டியை வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க. இதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பொறுக்க முடியாத மூதாட்டி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற சாப்பாடு தண்ணி எதுவுமே வாங்கி குடிக்காம உயர வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் அந்த மூதாட்டி எந்த கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி கடைசியாக உயிரையே விட்டாங்க. அவங்களுடைய உயிர் எப்படி பிரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வயதான மூதாட்டி சாப்பிடாம வெளியே வந்து அந்த பனிமூட்டத்தில் போட்டால் உடம்பு தாங்குமா,
அன்றைய இரவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூதாட்டி படுத்துறவங்க காலையில் ஒரு 5 மணி தோராயமாக அந்த பக்கத்து வீட்டில எல்லாம் பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையில் அவங்களுடைய மகன் மருமகள் பேத்தி எல்லாமே போய் பார்க்கும்போது அப்படியே கண்ணை முழிச்சு மணிக்கு அகால மரணம்னு சொல்லுவாங்களே, விபத்து ஏற்பட்டாதான் அகால மரணம்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கொடுமையான மரணம் தானே. அந்த மூதாட்டிக்கு அப்படியே வாயை பிளந்த மணிக்கு கண்ணை முழிச்சு அந்த வீட்டை பார்த்த மணிக்கே உயிரை விட்டுருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வைஷ்ணவியனுடைய அம்மா அப்பா இந்த பெண்மணி உட்பட எல்லாருமே வந்து இந்த மூதாட்டியை பார்க்கும்போது பரிதாபம் தாங்க வந்துச்சு. கடைசியாக இப்படி இவங்களுடைய குடும்பமே கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாலும் கூட இவங்களை எதிர்த்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேச முடியாதுங்க. ஒரு வழியாக அந்த மூதாட்டி எடுத்து போய் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்புதான் அந்த மூதாட்டியினுடைய ஆவியினுடைய ஆட்டம் தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்த குடும்பத்திற்கும் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சம்பவம் நடந்த அந்த பகுதியில் எல்லாம் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த காரியம் செய்வதற்கு 3 நாளைக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏரியாவில் என்ன பண்ணுவோம், 3வது நாள் எடுத்து போய் அந்த சமாதிக்கு பாலூத்துவோம். ஆனால் இவங்களுடைய வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெண்மணி இறந்து போன அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோழி கூண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கோழி கூண்டு மாதிரி இருக்கக்கூடிய கூடையை அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து அப்படியே வச்சு உள்ள தானியங்கள்லாம் போட்டு வச்சுருவாங்களா அவங்க. 3 நாள் கழித்து கரெக்டாக நல்ல நேரம் பார்த்து பிரம்மமுகூர்த்தம் சொல்லுவாங்க, காலையில் 3 to 6 வச்சுக்கலாங்களே, அந்த டைமில் 3 to 4 எடுத்துருவாங்க. அந்த டைமில் அந்த கூடை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்மா வந்து அந்த 3 நாட்களும் இறந்து போன நபரினுடைய ஆன்மா அந்த கூடைக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐதீகங்க. 3 நாள் கழித்து அந்த கூடை எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா வச்சிருந்த தானியங்கள் சம்திங் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதே மாதிரி இந்த மூதாட்டிக்கும் அந்த விஷயத்தை அந்த குடும்பத்தார் செஞ்சுருக்காங்க. அதற்கடுத்து 3 நாள் கழித்து அந்த சம்பிரதாயப்படி அந்த கோழி கூடையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. அன்றைய நாள் கரெக்டாக அதிகாலை 3:30 தோராயமாக உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த சம்பிரதாயத்தை கூப்பிடுவதற்காக, எல்லாருமே அந்த டைமில் எந்திரிக்க முடியாத காரணத்தினால 5 to 6 தான் வருவாங்க. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூதாட்டியினுடைய மகனே நான் போய் திறந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை அவங்களுடைய மருமகளும் மகனும் தாங்க எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்நாளில் உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு காட்சி ஒன்றா பார்க்குறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கூடைக்குள்ளே கொஞ்சம் எடுத்த அடுத்த நொடியே கரிய நிறத்தில் அப்படியே உடம்பு முழுவதும் ஹேர் மாதிரி ஒரு பூனை ஒன்றுங்க. அந்த பூனை கூடைக்குள்ளேருந்து கொஞ்சம் இப்படி எடுத்த உடனே விருட்டுன்னு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் எந்தவித சத்தம் இல்லாமல் அந்த கரிய நிறை பூனை வித்தியாசமாக இருந்த அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போன உடனே இந்த மருமகன் மற்றும் மகள் பயந்து போயிடுறாங்க. இவங்க பயப்படுவதற்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க. அந்த கூடைக்குள்ள பூனை போகிற அளவுக்கு கேப்பே கிடையாதுங்க. இருந்தாலும் அந்த பிரம்மமூர்த்த டைமில் மகன் மற்றும் மருமகள் திறந்து பார்க்கும்போது அந்த பூனை எப்படி கிச்சனுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறது பார்த்துட்டு தான் பயந்து போய் அப்படியே ஸ்டன்னாகி நின்ட்டாங்க. அதற்கடுத்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்ட அந்த மூதாட்டியினுடைய மகன் மற்றும் மருமகள் வேகமாக அந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டு அந்த பூனையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிச்சன் சைட்லேருந்து சின்ன கேப் தாங்க இருக்குது, அந்த பூனை வெளியே போக வாய்ப்பே கிடையாது. லைட்டை போட்டு எல்லா இடத்தையும் பார்க்கும்போது அந்த கிச்சனுக்குள்ளே பூனையை எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அதற்கு பின்பு தான் இந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆள் மனசு சொல்ல ஆரம்பிச்சுங்க. இருந்தாலும் இந்த மூதாட்டியினுடைய மகனை பொறுத்தளவு பயங்கர குடிகாரருங்க, எப்போதுமே சரக்கில் இருக்கக்கூடிய காரணத்தினால இதை பெரிதாக எடுத்துக்காம இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை சமாதானப்படுத்தியிருக்காருங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி ரொம்ப பயந்தே போயிட்டாங்க, 2 பெண் மகள்கள் வேற இருக்காங்க. ஸோ அதற்கடுத்து காலையில் ஒரு 5 to 6 தோராயமாக அவங்களுடைய வீட்டுக்கு இந்த சம்பிரதாயத்துக்காக உறவினர்கள்லாம் வர்றாங்க. வந்த உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்லும்போது பெரியவங்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா வந்து ரொம்ப கொடூரமாக இறந்து போன காரணத்தினால ஆயின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தாக்கத்தோடு தான் இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணலாம்டா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தாரை ஆறுதல் படுத்தியிருக்காங்க. அன்றைய நாள் அந்த சம்பிரதாயத்தையெல்லாம் முடிச்சு அடுத்த நாளே இந்த குடும்பத்தாருடைய மகன் மற்றும் மருமகள் 2 பேரும் பஞ்சாங்கம் பார்ப்பதற்காக போகிறாங்க. பஞ்சாங்கம் பார்ப்பது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா, யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நல்ல நேரத்தில் இறந்துருக்காங்களா, யமகண்டத்தில் இறந்துருக்காங்களா, கருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவதற்காக போவாங்க. இவங்களும் அந்த மூதாட்டி இறந்த டைம் எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு ஒரு நபரை ஜோதிடக்காரர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இவங்க போய் பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடக்காரரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிகவும் ஃபேமஸான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலையில் 6 மணிக்கு போனோம் அப்படின்னா மதியம் 2 to 3 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டே கிடைக்குமாங்க, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அந்த இடத்திற்கு இந்த குடும்பத்தாரும் சரி அங்கே போனால் ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் கடைசியாக ஒரு வழியாக வரிசையில் உட்காந்து அந்த பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய அந்த நபர்கிட்ட முன்னாடி போய் நின்றுட்டு அந்த மூதாட்டி இறந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதற்கடுத்து அந்த மூதாட்டி இறந்த அந்த டைம் எல்லாம் கேட்ட உடனே கொஞ்ச நேரம் ஷாக் ஆகிட்டாருங்க அந்த ஜோதிடக்காரர். அவரை பொறுத்தளவு யாராவது ஜோதிடக்காரர்கிட்டையோ வேறு எங்கேயாவது போனோம் அப்படின்னா உயிருக்கு ஆபத்து அல்லது ஆயுஸ் கம்மி அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க, நல்லா தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் இவரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா 10 நாள் இறந்து போயிடுவாங்க, 6 மாதம் தான் இருப்பாங்க, 20 வருஷம் தான் இவரோட ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிடுவார், எதையுமே மறைக்க மாட்டார். அதனால தான் இவ்வளவு கூட்டம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜோதிடக்காரர் நான் எதையும் மறைச்சது கிடையாதுப்பா, நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மூதாட்டியினுடைய மகன்கிட்ட உன்னுடைய அம்மா அகால மரணம் அடைஞ்சு தான் இறந்து போயிருக்காங்க,
இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ரொம்ப கர்வத்தோடு ஆக்ரோஷ ஆவியாக தான் அது சுத்த வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க போனதே என்ன அப்படின்னா அந்த 16வது நாள் காரியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காரியத்திற்கு எந்த நாள் தேர்ந்தெடுக்கலாம் எந்த டைம் தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிட்டு கேட்க தாங்க போயிருக்காங்க. ஆனால் இந்த ஜோதிடக்காரர் அப்படியே ஆப்போசிட்டா அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் 16வது நாள் காரியத்தை பண்ண வேண்டாம், பண்ணுனாலும் வேஸ்ட்டு தான், என்ன காரணம் அப்படின்னா 6 மாத காலகட்டம் கருப்பு இருக்கு, இந்த 6 மாதத்துக்குள்ள உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு மரணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாருங்க. இப்படி சொன்ன உடனே அந்த மூதாட்டியினுடைய மகனுக்கு பயங்கர கோபம் வந்து அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னையா, எனக்கு 2 பெண் குழந்தைகள், என்னுடைய மனைவி, நான் மட்டும் தான் இருக்கேன், என் குடும்பத்திலேயே அகால மரணம் வரும்னு மறுபடியும் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நடக்கிறதாப்பா சொல்கிறேன், அதனால தான் எனக்கு இவ்வளவு கூட்டம், இதுக்கு மேலே நீ என்ன வேணாலும் முடிவெடுத்துக்க, ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர்கிட்ட கோச்சிட்டு அந்த குடும்பத்தார் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதை உறுதிப்படுத்தும் வகையில் அதற்கு பின்பு அவங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜோதிடக்காரர் 16வது நாள் காரியத்தை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் விட்டார். அந்த அதற்கு அடுத்த நாளே இந்த குடும்பத்தார் வேறு ஒரு ஜோதிடக்காரர் போய் பார்த்துருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே சொல்லும்போது அவர் இன்னொரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தீர்வாக சொல்லியிருக்காருங்க. 16வது நாள் காரியத்தை பண்ணிங்க அப்படின்னா அந்த பாட்டியினுடைய ஆன்மாவினுடைய ஆக்ரோஷம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் 16வது நாள் காரியம் முடிச்சு அப்படின்னா அந்த ஆன்மா வந்து நிலை கொண்டு அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறது ஐதீகங்க, கண்டிப்பாக போயிடும். ஸோ எப்படி என்ன நடந்தாலும் கூட அந்த 16வது நாள் காரியத்தை நீ பண்ணியிருப்பா, அவன் சொல்கிறது கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஜோதிடக்கார சொல்லிடுறாருங்க. இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு அன்றைய நாளிலிருந்தே அந்த மூதாட்டியினுடைய மகன் வந்து குடிச்சிக்கிட்டு திண்ணையில் வந்து உட்காந்து இறந்து போன அந்த மூதாட்டியை பயங்கர ஆக்ரோஷமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக 16வது நாள் காரியத்திற்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த வைஷ்ணவனுடைய வீட்டு கதவை இரவு 1 மணி தோராயமாக யாரோ தட்டுறாங்க. வேக வேகமாக கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மருமகள் மற்றும் 2 மகள்கள் இருக்காங்களே பேர குழந்தைகள், அவங்க 2 பேரும் அழுதுகிட்டே பயத்தோடு வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கிழவி தத்ரூபமாக வீட்டுக்குள்ளே உலாவரா, அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வழி வந்துச்சுன்னா அனுத்துவாங்க இல்லையா, வயசானவங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஐயோ அனுத்துவாங்க. அந்த சத்தம் இரவு நேரம் முழுவதும் அந்த வீட்டுக்குள்ளே ஓங்காரமாக ஒழிச்சுக்கிட்டே இருந்துருக்குங்க. இதையெல்லாம் பார்த்து மிரண்டு போய் அந்த மருமகள் மற்றும் 2 பேரக்குழந்தைகளோடு வந்து தான் வைஷ்ணவனுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க. அதற்கடுத்து இவங்களும் கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படிங்கிற காரணத்தினால 16வது நாள் காரியம் போகிற வரைக்கும் அவன் வீட்டிலே தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார் வைஷ்ணவனுடைய குடும்பத்தார் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் போதையில் இருக்கக்கூடிய மூதாட்டியினுடைய மகன் எதையும் பெரிதுபடுத்தாமல் அந்த வீட்டிலே தாங்க தூங்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது 16வது நாள் காரியத்திற்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுறாங்கன்னா சாயந்தரம் 5 மணி 6 மணி தோராயமாக காரைக்குடியை நோக்கி இந்த மூதாட்டியினுடைய மகன் கிளம்புறாருங்க. அடுத்த நாள் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும் இல்லையா, உறவினர்களுக்கு அழைப்பு சொல்லியாச்சு. காரைக்குடிக்கு போயிட்டு பூஜை சாமானம்லாம் வாங்கிட்டு வந்து இரவு 1-7 மணி தோராயமாக வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு உறவினர்கள்லாம் கொஞ்சம் வந்த காரணத்தினால அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மருமகள் மற்றும் அந்த பேர குழந்தைகள்லாம் வீட்டினோட சாமினோ மாதிரி போட்டு தூரத்து சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதும் அந்த மூதாட்டியை நாளைக்கு உனக்கு இறுதி சடங்கு செய்கிறான், இதுக்கு மேலே உன்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போதையில் பேச ஆரம்பித்தாருங்க. இந்த நேரத்தில் இந்த மூதாட்டியினுடைய மகன் என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் ஒரு பெட்டி கிடைங்க, அந்த வீட்டிலிருந்து 100 மீட்டர் தூரந்தா இருக்கும், அப்படியே நடந்து போதையில் அந்த பெண்மணியை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்த போயிட்டு இருந்தவர் தடார்னு வீதியில் வந்து கீழே ஆணு கத்திட்டு விழுந்துட்டாருங்க. இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இதை கண்டுக்கலைங்க. என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது புதிது கிடையாதுங்க, எப்பயாவது போதை போட்டார் அப்படின்னா இந்த வீதியில் வந்து படுத்துக்குவார், போதை தெரிஞ்சுக்கு முன்னாடி அவராக எந்திரிச்சு போயிடுவாருங்க. யாராவது அதை மீறி அவரை போய் தூக்கி போய் வீட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் கெட்ட வார்த்தையில் கண்டுபிடித்துட்டுவார். அந்த காரணத்தினால அவர் கீழே ஆயுன்னு கத்திட்டு கீழே விழுந்து அடுத்த நொடியை யாருமே கண்டுக்கலைங்க. 8:30 தோராயம் வரைக்கும் யாருமே வந்து அவரை தூக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து என்னடா படுத்த படுக்கையில் அப்படியே கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவனுடைய அப்பா தான் போயிட்டு அவரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட்டு பார்க்க ட்ரை பண்ணுறாருங்க. அப்படி தொட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. ஆயின கத்தி அந்த இடத்துல விழுந்த அந்த நபர் வந்து இறந்து போனது அப்போது தாங்க எல்லாத்துக்குமே தெரியுது. அதற்கடுத்து அந்த மூதாட்டியினுடைய மகன் வீதியில் அப்படியே அனாதியாக இறந்து கிடந்ததை பார்த்துட்டு அவங்களுடைய மனைவி மற்றும் அந்த 2 மகள்கள் இருந்தாங்க இல்லையா மிரண்டு போயிட்டாங்க. அந்த மூதாட்டி சொன்னதை நிறைவேற்றிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தாங்க தெரிய வந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஜோதிடக்காரர் சொன்னார் இல்லையா, கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு உயிர் பலி ஆகியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலாக தன்னுடைய சொந்த மகனையே அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷ கோபத்தில் போட்டு தள்ளிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூதாட்டி கரெக்டாக 15வது நாள் மாலை தான் இந்த விஷயத்தையெல்லாம் செய்துங்க. அடுத்த நாள் விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இறுதி சடங்கு அந்த 16வது நாள் காரியம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மூதாட்டியினுடைய ஆவியை வந்து கட்டுப்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஜோதிடக்காரர் சொன்னார் இல்லையா. இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அந்த ஆவி போட்டு தள்ளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பேச ஆரம்பிச்சாங்க. இதோடு அந்த மூதாட்டியினுடைய ஆவியினுடைய ஆட்டம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அடங்கவே இல்லைங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நபர் இறந்து கரெக்டாக 9 மணி தோராயமாக தான் அன்றைய இரவு வந்து இறந்து போகிறாரு. அடுத்த நாள் காலையில் 10 மணி 11 மணி தோராயமாக இந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த இந்த ஏரியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பாடை கட்டி தூக்கிட்டு போகிறது இந்த வழக்கமெல்லாம் கிடையாதுங்க. ஆம்புலன்ஸ், அதாவது இந்த இறந்து போன டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு
சுடுகாட்டில் எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு அந்த ஆம்புலன்ஸில் வச்சு எடுத்து போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வழக்கம்ங்க. அதே மாதிரி இந்த மூதாட்டியினுடைய மகனுக்கும் ஆம்புலன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி 10 மணி தோராயமாக அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வருதுங்க. அந்த ஆம்புலன்ஸில் இந்த நபரனுடைய பாடி எடுத்து அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே வச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து சுடுகாட்டை நோக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சடங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே இன்னொரு அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகி உருன்னு உருன்னு சத்தம், ஆக்சிலேட்டர் அமுத்தினா சத்தம் தாங்க வருது, ஆம்புலன்ஸ் கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. அப்போது எல்லாருமே நினச்சிட்டாங்கன்னா ஆம்புலன்ஸில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா ஆம்புலன்ஸில் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. பாடி வந்து ஆம்புலன்ஸில் தாங்க இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ஆம்புலன்ஸினுடைய டிரைவர் காதுகளுக்கு கேட்டுருதுங்க. அப்போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தயவு செய்து சடலத்தை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊர் இளைஞர்கள் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பாக நீ சுடுகாட்டில் எடுத்து போய் விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அவர் கெஞ்சி கூத்தாடின காரணத்தினால நானும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆணிட்டே இருந்த காரணத்தினால அந்த நேரத்தில் தான் இந்த வைஷ்ணவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா பையங்க 2-3 பேர் இருக்காங்க. அந்த பசங்கள்லாம் சேர்த்து பாடகட்டி நான் தூக்கிட்டு போகிறேன், அவன் வரட்டி என்ன ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த மூதாட்டியினுடைய மகனுடைய சடலத்தை கீழே இறக்குறாங்க. கீழே இறங்கின அடுத்தனுடைய விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸினுடைய டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. வண்டி புயல் வேகத்தில் கிளம்ப போகுது. அதற்கு பின்பு தான் ஊர் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாச்சுங்க. அந்த சடலத்தை இறக்கின அடுத்தனுடைய ஆம்புலன்ஸ் சர்வசாதாரணமாக இயல்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுவும் அந்த மூதாட்டியினுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் எதற்காக அந்த நபரினுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூதாட்டியினுடைய ஆவி எடுத்துகிட்டு போக விடாமல் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் புரியவே இல்லைங்க. அதற்கடுத்து அவங்களுடைய சொந்தக்காரங்க இளைஞர்கள்லாம் சேர்த்து பாடை கட்டி அந்த மூதாட்டியினுடைய மகனுடைய சரணத்தை எடுத்துகிட்டு சுடுகாட்டை நோக்கி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் நடந்த மாதிரியே அந்த பாடை கட்டி தூக்கி தோளில் வச்சுட்டு போகக்கூடிய வாலிபர்கள் எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. 10 அடி 8 வச்சாவே அடுத்த ஆளுகிட்ட முடியல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கைமாறி ஒரு வழியாக எடுத்து போய் சுடுகாட்டில் எடுத்து போய் அடக்கம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த நாளிலிருந்து அந்த வீட்டை பார்த்தாவே அந்த சுற்றியுள்ள மக்கள் எல்லாமே பயப்பட ஆரம்பித்தாங்க. அந்த வீட்டில் இப்போதான் புது வீடு மாதிரி கட்டி புண்ணியரசனம் கூட பண்ண விடல, அதுக்கடுத்து இந்த மூதாட்டியாக இருந்தாங்க, எனக்கும் ஆபத்து வந்து போயே போயிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த மூதாட்டியினுடைய ஆவியினுடைய ஆட்டம் குறைஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு பின்பு பக்கத்து வீட்டிலெல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இரவு நேரங்களில் உயிரோடு இருக்கும்போது அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வழியில் ஆன்னு கத்துவாங்க இல்லையா, அந்த சத்தம் வந்து இரவு நேரங்களில் அப்படியே மரண ஓலமாக அந்த வீட்டுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சுங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாரும் போகலினாலும் கூட வைஷ்ணவியினுடைய வீடு பக்கம் பக்கத்தில் இன்னும் சித்தப்பா வீடு பெரியப்பா வீடெல்லாம் இருக்கும், எல்லாருமே மிரண்டு குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி காய்ச்சல் வர ஆரம்பிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது தைரியமாக போய் அந்த சத்தம் கேட்கும்போது வெளியே வந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் பெட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி கூணு விழுந்த மாதிரி தான் நடப்பாங்களாமா. கூணு விழுந்த மாதிரி அந்த மூதாட்டியினுடைய ஆவி அந்த வீட்டினுடைய திண்ணில் அங்கே இங்கேயும் அதாவது உயிர் போச்சு இல்லையா ஒரு ஓலக்கட்டை போட்டு அந்த இடத்துல அப்படியே உலா வர மாதிரி நிறைய பேர் தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. மிரண்டு போன நபர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வீட்டையும் காலி பண்ண முடியாது சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த மின்னஞ்சலில் அனுப்பின வைஷ்ணவி அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு அந்த மூதாட்டியினுடைய ஆவி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண நினச்சி அப்படின்னு தெரியல. நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கிட்ட பேச வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஷ்ணவி அந்த சமயத்தில் 12 வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ அரையாண்டா காலோட எக்ஸாம் நடந்துருக்குங்க. அந்த டைமில் திண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி தோராயமாக டியூஷன்லாம் முடிச்சு போய் அவங்களுடைய அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டார், இன்னும் வீட்டுக்கு வரல. திண்ணையில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்களே என்னன்னு தெரியல. ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும்போது யாரோ இந்த வைஷ்ணவி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. சாமி என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹோம்ஒர்க் ரொம்ப டீப்பாக எழுதிட்டு இருந்த காரணத்தினால திரும்பி பார்க்காமையே அந்த குரல் எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு டக்குன்னு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்ணையில சைடு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அங்கே உட்காந்துருக்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த கூடு விழுந்த அதே மூதாட்டி தாங்க வைஷ்ணவனுடைய திண்ணையில வந்து உட்காந்து இந்த பெண்மணிகிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. மிரண்டு போன வைஷ்ணவி ஆணு கத்தி அந்த இடத்துலயே பயத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்த வைஷ்ணவியினுடைய அம்மா வேகமாக ஓடி வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு அந்த வைஷ்ணவி எழுப்பி பார்க்கும்போது பயத்தில் வந்து அங்கேயும் கத்துறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டி நம்ம திண்ணைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன பின்பு தான் பக்கத்து ஏரியாக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து சுதாரிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே பணம் போட்டு காரைக்குடியிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிக வதியாமங்க, அதாவது இந்த ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய பேயோட்டக்கூடிய வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நபர், அந்த நபர்கிட்ட போய் பணம் கொடுத்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த மூதாட்டி இறந்து போன அந்த வீடு, அந்த வீடு தான் இப்போ ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கு, மருமகள் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்து அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறார் அப்படின்னா பூஜை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூதாட்டி இறந்து போனேன்,
அந்த ஓட குடிசை போட்டாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு திண்ணைக்கு பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் பர்மிஷன் கேட்கணும் இல்லையா, பர்மிஷன் கேட்பதற்காக அந்த மூதாட்டியினுடைய மருமகளுக்கு ஃபோன் பண்ணி இப்படி மாந்திரிகவாதியை கூப்பிட்டு வந்திருக்கோம், எங்களால் முடியல, நீ பயந்து தப்பிச்சு போயிட்டு நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அந்த வீடே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மூதாட்டியினுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக அங்கிருந்து ஒரு சில பூஜைகளை பண்ணி இந்த எட்டிக்குச்சின்னு சொல்லுவாங்க, அந்த எட்டிக்குச்சியை அந்த மூதாட்டி இறந்து போன வீடு அவங்களுடைய மகன் வாழ்ந்த வீடு இருந்துச்சு, அந்த புது வீடு தான், ரொம்ப அவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்ட வீட்டில் கடைசி வரைக்கும் வாழவே முடியல. அந்த வீட்டை சுற்றி எட்டு குச்சியை வச்சு அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பாதுகாப்பாக அரண் மாதிரி அமைச்சு கொடுத்துட்டு போனார் அவங்க அந்த மாந்திரிகவாதி. ஆனால் அந்த மாந்திரிகவாதி வந்துட்டு போனதுக்கு பின்பு சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் ஒரு பிரச்சனை மட்டும் அவங்களுக்கு முடியவே இல்லைங்க. இப்போது வரைக்கும் 2015 காலகட்டத்தில் நடந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆனாலும் கூட அந்த மூதாட்டியினுடைய நள்ளிரவு நேரத்தில் அந்த உயிரோடு இருக்கும்போது அம்மா அம்மான்னு கத்துவாங்க இல்லையா வழியில், அந்த அலறல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவனுடைய மாடியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய வீட்டு திண்ணை வந்து தெரியுங்க, இந்த மூதாட்டியினுடைய வீட்டு திண்ணை. அந்த திண்ணையில் இரவு நேரங்களில் அந்த சத்தம் வரும்போதெல்லாம் கூணு விழுந்த மாதிரி அந்த மூதாட்டியினுடைய உருவம் வந்து நடந்து அங்கேயும் ஆயின்னு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுறது, அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறதெல்லாம் அந்த மாந்திரிகவாதி எட்டு குச்சி போட்ட காரணத்தினால வெளியே வர முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த ஆன்மா தற்போது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தில் பயத்தை விட பரிதாபம் தாங்க அதிகமாக வருது. பெற்றோர்கள் தன்னுடைய மொத்த வாழ்நாளையும் தன்னுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணி அவங்க எப்படியாவது மேலே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து விடுறாங்க. ஆனால் அந்த நபர்கள் வந்து வயதாகி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க நம்மளுக்கு மனசே வரமாட்டேங்குதுங்க. அவங்கள சாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாவே போதுமானது, அவங்க வேறு ஒன்றும் கேட்க போகிறதில்லை. அவங்களுடைய வீட்டில் ஒரு ஓரமாக இடமும் நமக்காக பொங்குகிற அந்த சாப்பாட்டில் அவங்களுக்கும் கொஞ்சம் பொங்கி பாசத்தோடு கொடுத்தோம் அப்படின்னா நிம்மதியாக அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருங்க சந்தோஷத்தோடு. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் முதியோர் இடத்துல தூக்கிட்டு போய் போடுறது, இந்த மூதாட்டியை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போதும் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்வது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மிருகங்கள் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுங்க. கண்டிப்பாக நம்மளை பார்த்துக்கிட்ட பெற்றோர்களை கடைசி வரைக்கும் அன்பாக பாசமாக அவங்களை நிம்மதியாக கொண்டு போய் சேர்க்கிறது வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.